கைஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும், இது என்னது ப்ரோ, இது டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, இதில் ஃபர்ஸ்ட் எலைட் எல்லாமே ஃபிஃப்த் எலைட் வரைக்கும் இருக்கு, இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபஸ்ட் எலைட் பாஸ்லேருந்து ஃபிஃப்த் எலைட் பாஸ் வரையும் வந்துச்சு, ஓகேவா? ஸோ இது வந்து நிமிக்கிற வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது எனக்கே டென்ஷனாக இருக்குது, என்னடா இந்த ரேர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துனு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் எலைட் செகண்ட் எலைட் தான் செகண்ட் எலைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே எடுத்து வச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், நம்மளுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாகாரம் வந்து அவங்கள ஐஸ் வைக்கணும் அப்படின்றது ஒரே நோக்கத்தினால, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸ் நம்மளுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு படித்து காமிக்கட்டுமா? தேங்க்யூ என்ஜாயிங் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், ஓகேவா? த ஸோ எலைட் வர்சன் டு ஃபேவரட் எலைட் பாஸ் பண்டல் கண்டிஷன் எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட் வில் பி கிவன் பிளேயர் வின் ஓன் இனி. அதாவது பழைய அப்பத்துலேருந்தே ஃபஸ்ட் எலைட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி, அதாவது இப்போ வந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இந்த பண்டல் பேர்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ரிசீவ் அண்ட் எலைட் வர்சன், எலைட் வர்சனாக இது, அதாவது பேனரு அவதார்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களே. ஸோ லாகின் ஃப்ரம் 25th December, இதுதான் கைஸ், ஓகேவா? 25ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து இந்த கேம் மைல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 பண்டலும் வந்துடும், அதாவது ஃபஸ்ட் எலைட்டு செகண்ட் எலைட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஃப்த் எலைட் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் பாக்ஸில் கொடுத்துருவாங்க. ஒன்லி ஃபார் பிளேயர்ஸ் ஹூ ஓன்ட் சீசன் 1, அதாவது பேனர் அவதார் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்தே இந்த பண்டல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ப்ரோ இன்றைக்கி வந்திருக்குல ப்ரோ ஈவெண்ட் ராயலில் வந்திருக்குல, இந்த ராயலில் இப்போ தான் ப்ரோ நான் ஸ்பின் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க, நீங்கள் அப்பத்துலேருந்தே ஃபஸ்ட் எலைட்டு. ஸோ ரேர் ஐடி, ஓகேவா, ரேராக வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது மெயில் பாக்ஸில் கொடுப்பாங்களாமா? அதுக்கப்புறம் இந்த மெயில் எக்ஸ்பிளேயர் 15 டேஸ், ஸோ கிளைம், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் வரையும் உங்களுக்கு மெயிலில் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுனா போயிடும் அப்படின்றாங்க. நீங்கள் கவனமாக பார்த்து எடுத்துங்க, யாருன்னா ஃபர்ஸ்ட் எலைட் ஐடி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ கவனமாக ஒரு 15 நாளுக்குள்ளே மட்டும் லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ், ஃப்ரீ ஃபயர் ஓல்டு பிளேயர்ஸுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை ஃப்ரீ ஃபயர். இந்த விஷயம் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரீ ஃபயர்கிட்ட, ஏன்னா வந்து ஒரு ஓல்டு பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா கேம் வந்து ரிட்டர்ன் எடுத்துனு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால. ஸோ பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலரிங்லாம் அடித்து ஸோ உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ஃப்ரீ ஃபயர்கிட்ட வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதனால் ஓல்டு பிளேயர்ஸ் ரிப்புன்னு சொல்லிட்டு யாரும் ஸ்டேட்டஸ் போடாதீங்க. இதனால் என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த 5 பண்டலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓல்டு பிளேயர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், இப்பயும் பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்கும். அதே மாதிரி ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஃப்ரீ ஃபயர் சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பண்டலும் மறுபடியும் ரிட்டர்ன் எத்தனை வரமாட்டாங்களாம். ஸோ எத்தனை வருவாங்க ஆனால் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, எத்தனை வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பழைய பிளேயர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளேயர்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த 5 பண்டலும் இருக்கும், ஓகேவா? ஸோ கலர் வச்சு இப்போ நீங்கள் ராயல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதனால் அந்த ஓல்டு பிளேயர்ஸ்ன்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க ஐடியில் இருக்கும், ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் பாஸ் வந்து ரோஸ் கலர் போட்டு போனீங்கன்னா அவங்க பிளாக் கலர் போட்டு வந்தாங்கன்னா பிளாக் கலர் தான் ரேரு, ஓகேவா? இதுதான் ரேரு, அது வந்து ரேர் லிஸ்ட், நிறைய பேர் இப்போ எடுத்துட்டுப்பாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மரியாதை இருக்க தான் போகுது, ஓகேவா? ஸோ அவங்களும் கொஞ்சம் கெத்து தான் காமிக்க போகிறாங்க இதுக்கப்புறம். அதாவது இந்த பண்டலில் கலர் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹேண்ட் பாஸோட ஒயிட் ஸ்காஃப் தான் அங்கே வேறு லெவலில் இருக்குது, ஓகேவா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாகவே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ 5 பண்டலும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? அதுவும் வந்து ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எதனால் ஒரு பண்டலாச்சும் வச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட எந்த பண்டலும் இல்லைனா தரமாட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் சொல்லிட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஓல்டு பிளேயர்ஸ் யாருன்னா இருக்கீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருப்பேன், 25ஆம் தேதி லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க, 15 நாள் தான் டைம் இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இது பற்றி நிறைய பேர் கேட்டீங்க, அதனால தான் வீடியோ போட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.